கத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பெர்லின் என்ற இடத்துல நிச்சயம் சொல்ல தொடங்கினோம். ஒவ்வொரு நாளாக ஊருடாக அங்கே போய் கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சிறு நச்செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வாசித்த நச்செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு இன்றைக்கு வாசித்த நச்செய்தி ஞாபகம் இருக்கிறது? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. திரும்ப வாசிக்க வேண்டுமா? வாசித்த நச்செய்தி பகுதி ஞாபகம் இருக்கிறதா? எஸ், யோவான் நச்செய்தி 8வது அதிகாரம் 31 தொடங்கி 35 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவர் சொன்னார், இப்படித்தான் சொல்லுகிறது, இயேசு தம்மை நம்பி வந்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் என் சீடராய் இருப்பீர்கள். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். யாருக்கு விடுதலை கொடுக்க முடியும்? நச்சினில் வாசித்த நச்சி என்ன சொல்லுகிறது? திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் என் வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் என்ன நடக்குமா? வார்த்தையை கடைபிடித்தால் நீங்களின் சீடராய் மாறிவிடுவீர்கள். நீங்களின் சீடர்களாய் மாறினால் உண்மையை அறிந்து விடுவீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். யார் உங்களுக்கு விடுதலை தர முடியும்? உண்மை. சின்ன வசனத்துல ஒரு பெரிய மலை பிரசங்கத்தையே வைக்கிறார். யோவான் நச்செய்தி 8வது அதிகாரம் 31வது வசனம் ஒரு பெரிய பிரசங்கம். இயேசு இந்த பிரசங்கத்தை சொன்ன உடனே அங்க ஒரு பெரிய கலவரமே உண்டாகிவிட்டது. என்ன கலவரம்? பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன கலவரம் உண்டாகிய? பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சொன்னார்கள், நாம என்னத்துக்கு விடுதலை அடையணும்? யாருக்கு விடுதலை தேவை? யாராவது அடிமையா இருக்கிறவங்களுக்கு தான் விடுதலை. நாங்க யாருக்கும் அடிமைகள் இல்லையே, எங்களுக்கு எதுக்கு விடுதலை? இயேசு சொன்னவுடன் அங்கிருந்த யூதர்கள் ஆண்டவரிடம் இப்படித்தான் கேள்வி கேட்டார்கள். பைபிள் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, யூதர்கள் அதற்கு, நீர் எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று? நாம் யாருக்கும் அடிமை இல்லை, நாம் யாருக்கும் அடிமை இல்லையே. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் மனதில், உங்கள் ஆன்மாவில், உங்கள் பேச்சில், உங்கள் சிந்தனையில், உங்கள் இருதயத்தில், உங்கள் நாவில் எப்பொழுதெல்லாம் பொய்யிக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுத்தீர்களோ அந்த வேளையிலேயே நீங்கள் ஒவ்வொருவரும் அடிமைகள். எனவேதான் இயேசு சொன்னார், என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் நீங்கள் சீடராய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் சீடராய் மாறினால் நான் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவேன். அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். உண்மை என்றால் என்ன? இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து நேற்று ஒரு நீண்ட நச்செய்தி வாசித்தோம். நேற்று ஆராதனை வழிபாட்டை கலந்து கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஒரு நீண்ட நச்செய்தி வாசித்தோம். அதுல ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஏரோது இயேசு பிலாத்து இயேசுவிடம் கேட்கிறார், நீ இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தாய்? ஆண்டவர் சொன்னார், உண்மையை சொல்லும்படி வந்து. அதுக்கு பிலாத்து என்ன கேட்டிருக்க? உண்மையா? அது என்ன? நான் இத்தனை வருஷமா அரசனா இருக்கிற எனக்கு அதை பற்றி உண்மை தெரியாது. உண்மையா? எனவே இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். யோவான் நச்செய்தி 14வது அதிகாரத்தில் 6-7 வசனம்.
நான் தான் உண்மை, அது உங்களுக்கு தெரியவில்லை. அந்த உண்மை